ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஏஐ பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து ஃப்ரம் கிரவுண்ட் அப் வந்து ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏஐக்குள்ளே கரியர் ஆரம்பிக்கணும், ஈவன் பிஸ்னஸ் பண்ணணும், அண்ட் அதில் என்ன படிக்கலாம், என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்த பற்றியும் வந்து நம்ம வந்து ஒரு ஏஐ சீரீஸ் அப்படின்றத நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லைக் 90K 100K நம்ம ரீச் பண்ண போகிறோம். தட்ஸ் அ கிரேட் மைல் ஸ்டோன். ஆக்சுவலி நான் ஒரு தூரம் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேசர் அகாடமி அதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டீடைல்டு வீடியோ வந்து அதில் டெக்னிக்கல் வீடியோவாக போட போகிறேன். ஸோ அதை செக் பண்ணுங்க. எக்ஸ்பெக்டேசர் டாக்ஸில் வந்து நேத்திக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணோம், லைக் 100 crore பில் பண்ண ஒரு தமிழரோட ஒரு செமையான ஒரு பாட்காஸ்ட். அதில் நிறைய டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணலாம் அண்ட் அவர் ஆண்டர்பனர் ஜேர்னியும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதை செக் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வாட். ஏஐ பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியாஸ்லாம் இருக்கும். ஓகே, இப்போ வந்து எனக்கு எடுத்து ஒரு சராசரி மனுஷன் கூட ஏஐனா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேப்பா, கம்ப்யூட்டர்ப்பா, அது வந்து மனுஷன் செய்கிற சில வேலையெல்லாம் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு வேகான ஒரு ஐடியா இருக்கும். பட் அதையும் மீறி வந்து ஏஐ பற்றி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க கைஸ். ஒரு சித்தாள் வேலை செய்யுங்க, இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வீஸ் பண்ணுங்கள், இல்லை வந்து ஒரு ஏரோப்ளைன் ஓட்டுற பைலட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த எல்லா வேலையிலையும் ஒன்று ஏஐ உங்கள் கூடயே பக்கத்தில் வந்து நிற்க போகுது, இல்லைன்னா அந்த வேலையை டேக் ஓவர் பண்ண போகுது. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வெல் இன்ஃபார்ம்டாக முன்னாடியே அதுக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு எப்படி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தென் இட்ஸ் கோன் டு பி லாட் ஈஸியர் அண்ட் உங்கள் கரியரோட பாத்வே கூட உங்களுக்கு பெட்டராக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், அதை நம்ம அப்படியே ரன் த்ரூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏஐன்றது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், ஃபோனில் ஆப்ஸ் இருக்கும், நம்ம கம்ப்யூட்டர்ஸில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம தான் கொடுக்கணும். ப்ரிட்டி மச் அதுக்குண்டு ஒரு சொந்தமாக ஒரு மூளை அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது, செல்ஃப் அவேர்னஸ் கிடையாது, ஒரு கான்ஷியஸ்னஸ் கிடையாது. அது அதோட வேலையை வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் தவிர அதுவாக சொந்தமாக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுதான் வந்து இந்நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்த சாஃப்ட்வேர்ஸோட நிலைமை. நீங்கள் ஜிமெயில் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு டூல் தான், நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். பட் ஏஐ அப்படின்றது வந்து என்னென்னா, இது மனுஷனோட ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஏன் மனுஷனுக்கு கனவு வருது, மற்ற மிருகங்களுக்கும் வந்து சில கனவுலாம் வருது, பட் காலைல எந்திரிச்சு அந்த மிருகம் வந்து அந்த கனவை யோசிச்சு அதுக்காக அடுத்த ஸ்டெப் ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படின்றது பண்ணுறதில்ல. ஆனால் மனுஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த மைக்லேருந்து, இந்த ஃபோன்லேருந்து, டிவியிலேருந்து, ஏரோப்ளைன்லேருந்து எல்லா விஷயமுமே வந்து மனுஷனுக்கு ஒரு நாள் ஒரு கனவாக வந்த ஒரு விஷயம் தான். அந்த கனவு தான் அடுத்த நாள் அவன் எந்திரிச்சு அந்த கனவுக்காக ஓட ஆரம்பிக்கிறான், ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிக்கிறான். ஸோ அப்போ வந்து இந்த ஏஐ அப்படின்றது வந்து மனுஷனோட ஒன் ஆஃப் தி ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1950 வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்தமாரி கனவு காண்றாரு. இந்தமாரி ஒரு காலத்தில் வந்து மிஷின்ஸ் வந்து மனுஷனை விட பெட்டராக இருக்கும், மனுஷன் மாதிரியே யோசிக்கும், மனுஷனை விட ஃபாஸ்ட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து தான் வந்து ஏஐயோட ஜேர்னி வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து வில்சைல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏஐ அப்படின்றது வந்து ஒரே ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார எல்லாத்தையும் என்கேப்பஸ் பண்ணுறாங்க அண்ட் அதோட ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏஐ எல்லாமே ஃபோனில் இருக்கிற ஆப்பில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி தான் கைஸ். ஏன்னா அது வந்து இப்போவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரைக்கும் அது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது ஒரு வேலை செய்யும், அது இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கிட்டத்தட்ட வந்து நம்ம சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஸோ இதை வந்து வி கால் இட் அஸ் வீக் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஏஐ கிடையாது, வீக் ஏஐ. ஸோ வென் யூ சே வீக், அது வந்து என்ன பலவீனமான ஏஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் அபவுட் த ஸ்ட்ரென்த், இட்ஸ் அபவுட் லைக் த பர்ஃபார்மன்ஸ், இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி வந்து வி வில் சே இட் அஸ் வீக் ஏஐ அப்படின்னு சும்மா சொல்லலாம். அது வந்து நம்ம இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா, நேரோ இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அது நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, வந்து இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா சாட் ஜிபிடி வந்து ஒரு சில விஷயம் மட்டும்தான் பண்ண முடியும், அதால் எல்லா விஷயமும் பண்ண முடியாது. அதேமாரி சோரா ஏஐ, ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி கொஷின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்கும். அதேமாரி சோரா ஏஐ கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணு, எனக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணு அப்படின்னா அதை அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதேமாரி ஒவ்வொரு ஏஐயும் வந்து தே டூ அ வெரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க். எப்படி வந்து உங்களோட ஃபோனில் ஆப்பில் வந்து ஒரு ஸ்கைப்ன்றதுல வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்களோ, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி இப்போ இருக்கிற ஏஐ எல்லாமே வந்து இதே கால் இஸ் நேரோ ஃபோக்கஸ்ட் ஏஐ. அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க்கு தான் ஒன்று பண்ண போகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஏஐ எங்கே போகுது அப்படின்னா ஏஜிஐ அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஹியூமன் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அதில் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதாவது ஹியூமன் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இட் வில் பிகம் செல்ஃப் அவேர். இப்போவும் கூட சாட் ஜிபிடியில் போய் நீங்கள் கொஷின் கேட்டிங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஐ ஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம்.
நான் அப்படின்றது வந்து ஒருத்தவங்க எப்போ உணர்றாங்க அப்படின்னா, நான் இங்கே தான் இருக்கிறன்றத நான் எப்படி சொல்லுவேன், என்னை வந்து யாரோ ஒருத்தங்க என் பேர் சொல்லி கூப்பிடலாம், ரகுலன்னு கூப்பிடலாம், பட் ரகுலன் கூப்பிட்டோன்னே இங்கே ஒரு 10 பேர் இருந்தாலும் நான் தான் திரும்பி பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றத நான் எப்போ வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்குள்ளார வந்து எதை வச்சு நான் வந்து இங்கே ரகுலன் இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் நுட்பமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கியா. ஏன் இதயத்தை வச்சா இல்லை என் மூளையை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து போனீங்கன்னா டிஎன்ஏ, அதில் தான் வந்து நான் அப்படின்றது வந்து அங்கே தான் எழுதியிருக்கு. ஸோ அங்கே வந்து ரகுலன் அப்படின்றது வந்து நான் கடைசியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்கன்னா, லெட்ஸ் சே வந்து நாளைக்கு ஒரு மாஸ்க் நான் போட்டுக்கிறேனோ இல்லை வந்து என் ஃபேஸ் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் டேமேஜ் ஆகிடுதோ, அப்போ வந்து என் ஃபேஸை வச்சு ரெகனைஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் வெரி சூப்பர்ஃபிஷியல் திங். ஸோ ஒரிஜினலாக நான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து என்னோட டிஎன்ஏ கோட். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் சிஸ்டம், அது வந்து நான் இது தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இட் ஷுட்ஸ் ரியலைஸ் அது தான் அது, அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்றத ரியலைஸ் பண்ணும். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எப்போ ஏஐ வருதோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. அந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நேரோ இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம அதில் போய் விளையாட்டுத்தரமாக கொஷின் கேட்கலாம், இந்த மாரி வந்து நீ மனுஷனை டிஸ்ட்ராய் பண்ணுவியா, நீ ஃபியூச்சரில் என்ன பண்ணுவ அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். பட் இப்போ சொல்கிற ரெஸ்பான்ஸ் வந்து இட்ஸ் ப்ரீட்டி மச் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் லேர்னிங். அது வந்து விக்கிபீடியாவில் ஒரு 1000-10000 பேஜ் ரீட் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், இதுமாதிரி நிறைய விஷயத்தை வந்து அதை லேர்ன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து நம்ம பிரெயினில் எப்படி நியூரான்ஸ் நம்மளுக்கு வேலை செய்தோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்போம். அந்த ஒப்பீனியன் எல்லாத்துக்கும் வந்து நம்ம போயிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வந்து நம்ம பொலிட்டிக்ஸ் பற்றி நம்ம நிறைய பேருக்கு ஒரு கோவம் இருக்கும், அதுக்காக எத்தனை பேர் பாலிட்டிக்ஸில் இறங்கி அது வேலை செய்கிறாங்க. இப்போ வந்து சில பேருக்கு வந்து எங்கள் ஒரு வீட்டில் ரோடெலாம் சரியில்லை அப்படின்ட்டு எத்தனை பேர் ரோடு போட போகிறாங்க. ஸோ அதுமாரி நம்மளுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு நிறைய விஷயத்தை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும், நம்ம அதை பற்றி உட்காந்து பேசக்கூட பேசலாம். இந்த மாதிரி தான் இப்போ ஏஐ பேசிகிட்டு இருக்க தவிர அதில் இறங்கி ஆக்ஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கேட்குற கொஷினுக்கு நீங்கள் கேட்டு முடிச்சு போனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கலாம், அது யோசித்து அது அடுத்த ஸ்டெப்பு போக ஆரம்பிக்கலாம், விச் இஸ் ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து ஒரு ரோட்டில் போகிறேன், அந்த ரோட்டில் வந்து வேகமாக ஓடுறேன், காலில் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, அந்த ஒரு குழி இருக்குது, தடுக்கி விழுந்துடுறேன். அடுத்த நாள் நான் போகிறப்ப அதே வேகமாக அதே இருட்டில் போகிறப்ப அந்த இடத்துல குழி இருக்குன்றதே எனக்கு முன்னாடியே இப்போ தெரிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அந்த லேர்னிங் பிஹேவியர் இருக்குல்ல, ஒரு தப்பு நடந்ததுக்கப்புறம் அது பேர் ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஹியூரிஸ்டிக்ஸ் ஆட்டிடியூட் வந்து ஒரு ஏஜிஐக்கு வந்து வில் பி அன் என்ஹான்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரிட்டி மச் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், நான் இங்கே தான் நான் அப்படின்றது வந்து இட் வில் ஸ்டார்ட் ரியலைசிங் இட் பிட் மோர். ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம இந்த ஏஐ சீரீஸில் வந்து வி கோ டூ ஃபியூ மோர் வீடியோஸ் கைஸ், திஸ் இஸ் பேசிக்லி இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன் எவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ இந்த ஏஐயோட சாப்டர் எவ்வளோ பெருசாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஏஜிஐ அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து 2035 வரும், 2040 வரும் அப்படின்ட்டு, எலான் மஸ்க் சொல்கிற அடுத்த வருஷம் வரும்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வி வுடன்ட் ஈவன் நோ கைஸ். ஸோ தட் இஸ் அ டேஞ்சரஸ் பார்ட். ஏன் அப்படின்னா, ஏஐ வந்து எப்படி நம்ம ஹியூமன்ஸ் வந்து மைண்டுக்குள்ளார நியூரான்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி டேட்டா நம்ம வந்து ஒரு சாதாரண டேட்டா வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷனாக மாற்றி அதை நம்ம ஆக்ஷன் பண்ணுறோமோ, இப்போ இருக்கிற சாட் ஜிபிடியும் கிட்டத்தட்ட இதே ப்ராசஸிங் மெத்தட் தான். ஸோ அதனால் இட் குட் ஈவன் எவால்வ் பை இட் செல்ஃப் டு ஏஜிஐ. ஸோ ஏஜிஐ டு ஏஐ அப்படின்ற அந்த டிரான்சிஷன் வந்து அது சீக்கிரமும் நடக்கலாம் லேட்டாகவும் நடக்கலாம், பட் அந்த டிரான்சிஷன் பார்ட் வந்து வி மே நாட் நோ. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏஜிஐயே வந்து ஹியூமனோட பல மருங்கு இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து ஹியூமனை சூப்பர் சீட் பண்ணிவிடும். இந்த சென்ஸ் ஹியூமன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வில் நெவர் பி ஏபிள் டு கம்பீட் வித் மிஷின்ஸ். இதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் கரியர்ஸில் இருக்கிறீங்க, இப்போ நான் ராகுல் வந்து நான் அக்கௌண்டிங் படிச்சுட்டு இருக்கிறேன், அண்ட் நான் வந்து இப்போ இடிஎல்ல இருக்கிறேன், நான் வந்து இப்போ சிவில் இன்ஜினியராக இருக்கிறேன், நான் எந்த ஏஐ ஃபீல்டுக்குள்ளே போனால் என்னோட எக்ஸிஸ்டிங் நாலேஜ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ், வில் கேட்ச் அப் அகைன் அனதர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.